பரிசு துணிவு வாரம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு நம்பர் ஒன் கலெக்ஷன் யார் அவங்க தான் நான் ஓப்பனிங் கிங்கு அப்படின்னு நிறையா போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக யார் நம்பர் ஒன் பிளேஸ் பிடிச்சிருக்கா, ஃபஸ்ட்டே பாக்ஸ் ஆஃபீஸில் யார் கிங்கு ஓப்பனிங் கிங்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்க்குறதுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம ஒரு டென்டியாக நியூஸில் ஒன்று அப்டேட் ஆகும். ஸோ தமிழ்நாடு பொறுத்த மட்டும் ஏகே தான் நம்பர் ஒன் கன்ஃபார்ம் வந்துட்டு 22 crore கிட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு. 20 crore தான் கன்ஃபார்ம் வாரிஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா வைடாக பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக விஜய் தான் கன்ஃபார்மாக டாப்பில் இருக்காரு. ஸோ அஜித் வந்து அது கீழே தான் கன்ஃபார்மாக 43 crore தான் வந்து நம்ம ஆள் கலெக்ட் பண்ணியிருக்காரு. அஜித் 45 crore வாரிஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. மலேசியாவில் வந்து பெரிய ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து வச்சிருக்காங்க. நிறைய இடத்துல ரெண்டு பேருமே ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வந்துட்டு விஜய் தான் அப்படி தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி தில்ராஜ் சொன்னார். அதுபடி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஏகே தான் நம்பர் ஒன்ல இருக்காரு. வேர்ல்டு வைடும் இந்தியா வைலையும் தான் கன்ஃபார்மாக விஜய் இருக்காரு. அதனால வந்துட்டு இப்போ கேம் வந்துட்டு ஈக்குவலாக தான் போயிட்டு இருக்கு. பொங்கல் இன்னும் இப்போதைக்கு சொல்ல முடியாது, ஏன்னா ரெண்டு தீமே பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் ஓரளவுக்கு வந்து வந்துட்டுருக்கு. ஸோ டோட்டல் கலெக்ஷன் படி பார்க்கலாம் யார் வந்து வின்னர் சொல்லிட்டு உங்களுக்கு யார் வரான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் செஞ்சால் சொல்லுங்கள். நம்ம சேனல் வந்துட்டு பேன் இந்தியா சேனலாக வந்து மாறிடுச்சு. எல்லா ஸ்டேட்டு, எல்லா கண்ட்ரி, எல்லா டிஸ்ட்ரிக்ட் முதல் வந்து எல்லாத்துலையுமே நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம் வந்துட்டு நம்மளும் வந்துட்டு பேன் இந்தியா படங்களை வந்து ப்ரோமோட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். எல்லா பேன் இந்தியா பெரிய படமும் கன்ஃபார்மாக பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். அதையும் மறக்காம செக் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கன்ஃபார்ம் வந்து கம்யூனிட்டி டேப்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கம்யூனிட்டி டேப் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். இதுக்கப்புறம் வந்துட்டு சண்டே சண்டே கன்ஃபார்மாக நம்ம கமெண்ட்ஸ்லாம் வந்து படிக்க போகிறோம். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் நம்ம சேனலுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி இதை வாத்தலாம் அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு அதெல்லாம் நான் படித்து சொல்லும் போது வந்துட்டு நான் அதெல்லாம் கன்ஃபார்மாக சேஞ்சஸ் கொண்டு வருவேன். நிறைய பேர் பண்ண சின்ன சின்ன கமெண்ட்ஸில் தான் இந்த சேஞ்சஸ்லாம் எவ்வளோ சேஞ்சஸ் நம்ம சேனலில் வந்து நடந்துருமோ வந்துட்டு நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக சோஷியல் மீடியாவில் நான் ஃபாலோ பண்ணணுச்சேனா போய் லிங்க் இருக்குது நம்ம சேனலில் போய் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிங்க. கன்ஃபார்ம் வந்துட்டு அதுலேயும் டிஎம் பண்ணி ஏதாவது ரெக்கமெண்ட் இருந்துச்சுனா கன்ஃபார்மாக பர்சனலாக கூட பேசலாம். நிறைய பேர் வந்துட்டு வாரிசு துணிவு சமயம் எங்கே சப்போர்ட் ஆகுது அதுக்குன்னு சொல்லிட்டு நியூட்ரலான சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. வாரிசு துணிவுக்கும் தனியாக கமெண்ட் பண்ணி சில பேர் வந்து நம்ம சேனல் வீடியோஸ் நல்லாயிருக்கு சூப்பர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கன்ஃபார்மாக ஒரு ரெக்கார்டை பற்றி கேட்டிருந்தீங்க, அந்த வீடியோ தான் கன்ஃபார்மாக இந்த வீடியோ தலைவா உங்களுக்காக இந்த வீடியோ கன்ஃபார்மாக உங்கள் டெடிக்கேட்டர் பார்த்துக்கோங்க. விக்ரம் மூவி எதுக்காக வந்து இன்ட்ரோல் பிளாக்ல இல்லை அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பெரிய மூவிஸ் வந்து நிறைய பேர் வந்து போட்டுப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் சின்ன மூவிஸ்க்கு யாரும் பர்டிகுலராக போட மாட்டாங்க. அதனால தான் நான் போட்டேன் கன்ஃபார்ம் வந்து அந்த மூவிஸ்க்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். பிடி நானே எல்லா இன்ட்ரோல் பிளாக் சமெண்ட் போட்டிருக்கீங்க. கன்ஃபார்மாக எல்லா இன்ட்ரோல் பிளாக்கும் எனக்கு பிடிக்கும் தலைவா. இந்த வீடியோ நான் எதுக்காக இவ்வளோ பர்டிகுலராக இவ்வளோ பேசியிருக்கேன், இந்த வீடியோ என்னோட 500th வீடியோ. உங்களோட சப்போர்ட்டுக்கு பெரிய தேங்க்ஸ்.